தமாக மூத்த தலைவர் ஜி ஞானசேகரன் அக்கட்சியிலிருந்து விலகி முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட தமாக படுதோல்வியடைந்தது. இதையடுத்து தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஜி கே வாசன் எடுத்த முடிவை கட்சியின் துணைத் தலைவர் ஜி ஞானசேகரன் கடுமையாக விமர்சித்தார். இதனால் அவரை துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து வாசன் நீக்கினார். இந்நிலையில் ஞானசேகரன் செவ்வாய் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை போயஸ் கார்டன் இல்லத்தில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அவருக்கு உறுப்பினர் அட்டையை ஜெயலலிதா வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஞானசேகரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கடலில் கரைத்த பெருங்காயம் போல கரைந்து விட்டதாக கூறினார். வேறு பாதைகளை பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்று தமிழ் மாநில காங்கிரசினுடைய அத்துணை தொண்டர்களும் விரக்தியினுடைய விளிம்பிற்கு சென்று அவர்கள் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். கூடாரம் காலியாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.